இது April 11, 1981 திங்கக்கிழமை. இந்த ஒரு டைம்ல அமெரிக்கால இருக்கிற சிக்காகோருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சிக்காகோல இருக்கிற ஒரு பேங்க்ல மார்னிங் ரொட்டீன் வழக்கம் போல ஆரம்பிக்குது. அதாவது காலையில பேங்க் ஓபன் பண்றாங்க, உள்ள எல்லா எம்ப்ளாயிஸும் வர்றாங்க. அதுல ஒருத்தவங்க தான் அந்த பேங்கோட ஃபீமேல் அட்டண்டன்ட். அந்த ஃபீமேல் அட்டண்டன்டோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் அவங்க வந்த உடனே அவங்களோட ரெகுலர் ஒர்க்கான பேங்கோட வால்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வால்ட்ட ஓபன் பண்ணி உள்ள ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சா இருக்கா அப்படின்றத செக் பண்றது தான். சோ அதுக்காக பாத்தீங்கன்னா, அவங்க கீ எடுத்துட்டு போய் பேங்கோட வால்ட்ட ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்றப்ப அந்த வால்ட்டோட லாக்ல எந்த விதமான பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல. சோ அதை ஓபன் பண்ணி உள்ளேயும் போயிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த வால்ட்ட சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பையும் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்க மாதிரியே தெரியல. சோ மார்னிங் அவங்களோட முதல் ஒர்க்கான இந்த ரெகுலர் ஒர்க் முடிஞ்ச உடனே அவங்க வால்ட்ட க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு டேல ஃபர்ஸ்ட் சேஃப்டி பாக்ஸோட கஸ்டமர் வர்றாங்க. அப்படி வந்தோடனே அவங்கள கூப்பிட்டு அந்த ஃபீமேல் அட்டண்டன்ட் வால்ட்ல இருக்க சேஃப்டி பாக்ஸ் ஏரியாக்கு போறாங்க. அப்படி போன அந்த ஃபீமேல் அட்டண்டன்ட் அவங்க கிட்ட இருந்த சேஃப்டி பாக்ஸ் கீயை வச்சு அந்த சேஃப்டி பாக்ஸை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி ஓபன் பண்றப்ப அந்த சேஃப்டி பாக்ஸோட லாக் பாத்தீங்கன்னா டபக்னு உடைஞ்சு பாக்ஸ் குள்ள விழுந்தது. அத பார்த்த உடனே அந்த பேங்க் அட்டண்டன்ட்னாலும் பக்கு நடிச்சிருது. உடனே அந்த சேஃப்டி பாக்ஸை புல் பண்ணி இழுத்து பாக்குறாங்க. பார்த்தா உள்ள இருந்த எந்த திங்ஸுமே காணோம். ஆத்தாடி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எல்லா சேஃப்டி பாக்ஸ் லாக்கையும் அமுக்கி அமுக்கி பாக்குறாங்க. பார்த்தா எல்லா லாக்குமே டபக்கு டபக்னு உடைஞ்சு அந்த பாக்ஸ் குள்ள தான் உழுகுது. சோ அப்பதான் அவங்களுக்கே தெரியுது, இந்த வால்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு கேங் வந்து ஒரு மிகப்பெரிய ராபரியவே பண்ணிருக்காங்க அப்படின்னு. அது தெரிஞ்ச உடனே எத்தனை சேஃப்டி பாக்ஸ்ல லாக் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்ச எல்லா சேஃப்டி பாக்ஸையும் எண்ணி பாக்குறாங்க. அப்படி எண்ணி பாக்குறப்ப திருடப்பட்ட சேஃப்டி பாக்ஸோட எண்ணிக்கை 74 அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ எப்படி எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லாம எந்த விதமான டவுட்டுமே வராம 74 சேஃப்டி பாக்ஸோட லாக்க உடைச்சாங்க. அதுல இருக்க எல்லா விதமான பொருட்களையும் எப்படி ராபரி பண்ணாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிய தான் இன்னைக்கு வீடியோல பாக்குறோம். இந்த ஸ்டோரி உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு முறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட Facebook அண்ட் WhatsApp பேஜ ஃபாலோ பண்ணவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரி அமெரிக்கால இருக்க சிக்காகோ இருக்கு பாத்தீங்களா? அந்த சிக்காகோல இருக்க ஒரு சின்ன டவுனான பாரிங்டன்ல தான் ஆரம்பிக்குது. அந்த டவுன்ல 1980s காலகட்டத்துல இருந்த ஒரே பேங்க் அப்படினா ஃபெடரல் பேங்கோட ஃபர்ஸ்ட் நேஷனல் பேங்க் அப்படிங்கற பேங்க் மட்டும்தான். ஆனா என்னதான் அந்த பேங்க் அந்த டவுன்லயே இருக்க ஒரே பேங்கா இருந்தாலும் அந்த பேங்க்ல பார்த்தீங்க எக்கச்சக்கமான ரிச் கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அங்க சேஃப்டி பாக்ஸ் வச்சிருக்கவங்களோட எண்ணிக்கையும் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. இந்த சேஃப்டி பாக்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அதாவது ஒரு கஸ்டமர் தன் இருக்க பிரீசியஸான பொருட்களை அந்த பேங்க்குக்கே தெரியாம சீக்கிரட்டாவும் சேஃப்டியாவும் அந்த பேங்க்ல இருக்க ஒரு பாக்ஸ்ல வைக்கிறது தான் சேஃப்டி பாக்ஸ். சோ அந்த சேஃப்டி பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றது அந்த கஸ்டமருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த பேங்க்குக்கு கூட தெரியாது. இப்படிப்பட்ட அந்த சேஃப்டி பாக்ஸ்ல இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல ரெண்டு கீ இருக்கும். அதுல ஒரு கீ பாத்தீங்கன்னா பேங்க் எம்ப்ளாயி ஓபன் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. இன்னொரு கீ பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஓபன் பண்றதுக்காக பேங்க்ல வச்சிருப்பாங்க. சோ இந்த ரெண்டு கீயும் போட்டு ஓபன் பண்ணா மட்டும்தான் அந்த சேஃப்டி பாக்ஸ் ஓபன் ஆகவே செய்யும். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த சேஃப்டி பாக்ஸ் பயங்கர செக்யூர்டா இருக்கும். கஸ்டமர்ஸ் அவங்களுடைய ப்ரீவியஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இந்த சேஃப்டி பாக்ஸ் நம்பி வைப்பாங்க. அப்படித்தான் இந்த ஃபர்ஸ்ட் நேஷனல் பேங்க்லயும் எக்கச்சக்கமான ரிச் கஸ்டமர்ஸும் சில போர் கஸ்டமர்ஸும் இந்த சேஃப்டி பாக்ஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த சேஃப்டி பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேஷனல் பேங்கோட வால்ட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. இந்த வால்ட்டோட சேஃப்டியை பத்தி சொல்லணும்னா, இது அந்த காலகட்டத்திலேயே எக்ஸ்ட்ரீம்லி சேஃப்டியான வால்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வால்ட் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் அவர்ஸ்ல மட்டும் தான் ஓபன் பண்ண முடியுமே தவிர ஒன்ஸ் ஒர்க்கிங் அவர்ஸ் முடிஞ்ச அப்படின்னா கீ போட்டா கூட அந்த வால்ட்டை ஓபன் பண்ணவே முடியாது. அதாவது ஒன்ஸ் ஒர்க்கிங் அவர்ஸ் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா அந்த பேங்கோட ஃபீமேல் அட்டண்டன்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த வால்ட்டோட பெர்மனன்ட் லாக்கிங் சிஸ்டத்தை எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. சோ அப்படி அவங்க ஒன்ஸ் அதை எனேபிள் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில அவங்க வந்து அதை டிசேபிள் பண்ற வரைக்கும் கீ போட்டாலும் சரி பாஸ்வேர்டு போட்டாலும் சரி அந்த வால்ட்டை ஓபன் பண்ணவே முடியாது. இதை ஒவ்வொரு நாளும் ஒர்க்கிங் அவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் தான் பண்ணுவாங்கலாம் கிடையாது. வீக்கெண்ட் ஹாலிடேஸ் அண்ட் எல்லா ஹாலிடேஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஹாலிடேஸ்லயும் இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு வால்ட்டோட பெர்மனன்ட் லாக்கிங் சிஸ்டம்னால தான் இந்த பேங்கோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே பயங்கர நம்பிக்கையோட சேஃப்டி பாக்ஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு சேஃப்டியையும் பிரேக் பண்ணி இந்த வால்ட்ல ஒரு மிகப்பெரிய ராபரி நடக்க போகுது அப்படின்னு அந்த டைம்ல அந்த பேங்கோட கஸ்டமர்ஸ் யாருக்குமே தெரியாம போச்சு. எஸ் இது April 11, 1981 சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் டே தான் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் அந்த ஆஃப் டே முடிஞ்சோடனே அந்த பேங்கோட ஃபீமேல் அட்டண்டன்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அவங்களுடைய ரெகுலர் ஒர்க்கான வால்ட்டோட பெர்மனன்ட் லாக்கிங் சிஸ்டத்தை எனேபிள் பண்றாங்க. அப்படி அவங்க எனேபிள் பண்ணிட்டு கிளம்பினோட பேங்கும் க்ளோஸ் ஆகுது. அப்ப இருந்து அடுத்த நாள் சண்டேவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹாலிடேல தான் கழியுது. அதுக்கடுத்து April 13, 1981 வருது. அதாவது மண்டே வருது. அந்த மண்டே பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வழக்கம் போல பேங்க் ஓபன் பண்ணப்படுது. ஃபீமேல் அட்டண்டன்ட் அவங்களுடைய வழக்கமான வேலையான வால்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள எந்த சேஞ்சஸும் இருக்க மாதிரி தெரியல. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் கஸ்டமரும் வர்றாங்க. அவங்களுக்காக சேஃப்டி பாக்ஸை ஓபன் பண்ண போறப்ப தான் சேஃப்டி பாக்ஸோட லாக் எல்லாமே உடஞ்சிருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 74 சேஃப்டி பாக்ஸஸ் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதை உடனே பேங்க் மேனேஜர்ட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. பேங்க் மேனேஜரும் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு இதை இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இன்ஃபார்ம் பண்ணனே அந்த பேங்கே பாத்தீங்கன்னா பதற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போக ஆரம்பிக்குது. போலீஸும் அடுத்த சில நிமிடங்களே அந்த பேங்க்கு வர்றாங்க. வர்றதோட மட்டும் இல்லாம அந்த வால்ட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தரோவா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி போலீஸ் ஒரு பக்கம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கப்பே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பேங்க் திருடப்பட்ட பொருட்களோட மதிப்பு எவ்வளவு அப்படின்றத ஆடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆடிட் பண்ணி பார்த்ததுல 74 சேஃப்டி பாக்ஸஸ்ல திருடப்பட்ட பொருட்களோட மதிப்பு கிட்டத்தட்ட 1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சோடனே போலீஸும் வால்ட்டுக்குள்ள தரோவா செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை செக் பண்ணாலும் அவங்களால ஒரு பிங்கர் பிரிண்ட கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா பிங்கர் பிரிண்ட்ஸ கண்டுபிடிக்க முடியலாட்டியும் சில டூல்ஸையும் ஒரு ஓல்டு அலாரம் கிளாக்கையும் கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. அந்த டூல்ஸ் பாத்தீங்கன்னா ராபரிக்கு யூஸ் பண்ணப்பட்ட டூல்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா அது கூடவே எதுக்கு இந்த ஓல்டு அலாரம் கிளாக் இருக்கு அப்படின்றதான் அவங்களால கெஸ் பண்ணவே முடியல. சோ அவங்களும் கிடைச்ச எவிடன்ஸ் வச்சு எதையாவது ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இங்க இருந்த ஒரு மிகப்பெரிய புதிரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பேங்க் ராபரினா என்ன மாதிரி கேள்விப்பட்டிருப்போம், ஒன்னு வால்ட்டுக்குள்ள என்டர் ஆகணும்னா தர வழியா ஓட்டையை போட்டாகணும், இல்லாட்டினா சீலிங் வழியா ஓட்டையை போட்டாகணும் இல்லையா. ஆனா அந்த மாதிரி எந்த விதமான ஓட்டையுமே போடாம எப்படி ராபரஸ் வால்ட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்றதான் போலீஸ்க்கு இருந்த ஒரு மிகப்பெரிய புதிராவே இருக்கு. சரி, வால்ட்டை சுத்தி தான் அலாரம் சிஸ்டம் வச்சிருப்பாங்க, அதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் செக் பண்ணி பாத்துருக்காங்க. பார்த்தா அந்த அலாரம் சிஸ்டம் எல்லாமே டிசேபிள் பண்ணப்பட்டிருக்கு. சோ வால்ட்ட ஓட்டையும் போடலாம், அலாரம் சிஸ்டத்தையும் டிசேபிள் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் வால்ட்டுக்குள்ள இருக்க எல்லா சேஃப்டி பாக்ஸையும் லாக்க சுத்தி மட்டும் அல்லாக்கா கட் பண்ணி எடுத்துட்டு சேஃப்டி பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அப்படி எடுத்ததுக்கு அப்புறமும் டவுட் உடனே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே வெட்டி எடுத்த லாக் எல்லாத்தையுமே அல்லாக அட்டாச் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுவும் எப்படி போயிருக்காங்க, எதுலையும் ஓட்டையை போடாமே போயிருக்காங்க இல்லையா. சோ ஓட்டையை போடாம ஒருத்தர் வால்ட்டுக்குள்ள வரணும் போகணும் அப்படின்னா ஒன்னும் அது கோஸ்டா இருந்தா மட்டும்தான் முடியும், இல்லாட்டினா இந்த வால்ட்ட ஓபன் பண்ண தெரிஞ்ச ஒருத்தனால மட்டும் தானே முடியும். சோ கோஸ்டுக்கு பாசிபிலிட்டி கம்மியான பேங்க்ல வேலை பாக்குறவங்க அட்டையை போட்டுருக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா. சோ அதனாலேயே பேங்க்ல வேலை பாக்குற எல்லாத்தையுமே கூப்பிட்டு தனித்தனியா விசாரிக்கிறாங்க. ஆனா என்னத்தை விசாரிச்சாலும் பேங்க்ல வேலை பாக்குற எல்லாருமே சொன்ன ஒரே பதில், எங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது 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 அப்படின்ற பதில் மட்டும்தான். சோ இப்படி யாரோட கண்கள்லயுமே படாம அந்த வால்ட்டுக்குள்ள வந்து அந்த வால்ட்ட கொள்ளையடிச்சுட்டு போன அந்த கோஸ்ட் யாரு, இந்த ஒரு கேள்விதான் இப்ப போலீஸ் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. இதற்கான பதில் அந்த டைம்ல போலீஸ்க்கு தெரியல அப்படின்னாலும் இந்த டைம்ல நம்மளுக்கு தெரியும். அந்த கோஸ்டோட பேர் தான் வில்லியம் ஸ்மார்ட்டோ. எஸ், அந்த 74 செப்டி பாக்ஸ்ல கொள்ளையடிச்சது ஒரு ராபரி கேங்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஆளு, அவனோட பேர் தான் வில்லியம் ஸ்மார்ட்டோ. அவனோட பேர்லயே ஸ்மார்ட்டோ அப்படின்ற ஒரு ஆடா இருக்கனாலயோ என்னமோன்னு தெரியல, பேசிக்காவே பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு ஆளா இருந்திருக்கான். அதுவும் அவனோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முடி திருத்துறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வேலை தான் பாத்துட்டு இருந்திருக்கான். அந்த முடி திருத்துற வேலையும் ஆண்களுக்கான முடி திருத்துற வேலைலாம் கிடையாது, பெண்களுக்கான முடி திருத்துற வேலை இருக்கு பாத்தீங்களா, அந்த வேலை தான் பாத்துட்டு இருந்திருக்கான். ஏன்னா பெண்களுக்கான முடி திருத்துதல் வேலையை பார்த்தா தான் எக்கச்சக்கமா சம்பாதிக்க முடியும் இல்லையா. ஏன்னா ஆண்களுக்கெல்லாம் முடிவு வெட்டினா சும்மா பேருக்கு கொஞ்சம் காசு தான் சம்பாதிக்க முடியும், அதாவது பெண்களுக்கு ரெண்டு முடியா வெட்டினாலும் எக்கச்சக்கமா காசை வாங்கிடலாம் இல்லையா. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா முடி திருத்துற வேலையிலையும் பெண்களுக்கான முடி திருத்துற ஆளா தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். சோ இந்த ஒரு வேலையில பாத்தீங்கன்னா இவனுக்கு எக்கச்சக்கமான காசு கிடைச்சிட்டு தான் இருந்திருக்கு, அதாவது இவன் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான காசு இவன் கையில வந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனா என்னத்தான் இவன் பாக்குற வேலையில அளவுக்கு அதிகமான காசு இவனுக்கு வந்தாலும் அதுல இவனுக்கு ஒரு கிக்கு கிடைக்கவே இல்ல, திருப்தியும் கிடைக்கவே இல்ல. சோ தன்னோட லைஃப்ல எப்பயுமே ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும், ரிஸ்க் எடுத்துட்டே இருக்கணும், அதுல நம்மளுக்கு ஒரு கிக்கு கிடைக்கணும் அப்படின்றதுல இவன் எப்பயுமே பயங்கர ஆர்வம் காட்டிட்டே இருப்பான். சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ராபரி பண்றதுக்கு முன்னாடி எக்கச்சக்க தடவை பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ராபரிஸ் நிறைய தடவை நம்ம வில்லியம் ஸ்மார்ட்டோ பண்ணிட்டே தான் இருந்திருக்கான். சோ அதனால இவனை பத்தி சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இவன் வீக் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பார்பர் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பான், அதாவது முடி திருத்துறவங்க மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஆனா ஒன்ஸ் வீக்கெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு கொள்ளைக்காரனாவே மாறிடுவான், அதாவது ராபராவே மாறிடுவான். சோ இப்படி கிக்குக்காகவே சின்ன சின்ன திருட்டா பண்ணிட்டு இருந்த நம்ம வில்லியம் ஸ்மார்ட்டோக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த சின்ன திருட்டுலயே அந்த அளவுக்கு பெருசா கிக் இருக்க மாதிரி தெரியல, நம்ம ஏதாச்சும் பெருசா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறான். அப்படி இவன் பிளான் போடுறப்ப இவன் கண்ணில் பட்ட பேங்க் தான் இந்த பெடரல் பேங்கோட ஃபர்ஸ்ட் நேஷனல் பேங்க். சோ இந்த ஒரு பேங்க் இவன் பிக்ஸ் பண்ண உடனே அந்த பேங்கை பத்தி கம்ப்ளீட்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அதை முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம இந்த பேங்க் கொள்ளையடிக்கிறது வேணா என்னால ஒரு ஆளா கொள்ளையடிச்சிட முடியும், ஆனா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷனுக்கு எனக்கு இன்னொரு ஆள் தேவை, அந்த ஒரு ஆளை நம்ம கண்டிப்பா சூஸ் பண்ணியானு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படி அவன் யோசிச்சு பிடிச்சாலதான் அவனோட தம்பியான வின்சென்ட். எஸ், இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட்டோ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன திருட்டா தான் பண்ணிட்டு இருந்தா, அதனால அவனுக்கு அசிஸ்டன்ட்டுக்கு பெருசா ஆள் தேவைப்படல, ஆனா இப்ப பண்ண போற திருட்டு பெரிய திருட்டு இல்லையா. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா தன்னோட தம்பியவே தன்னோட அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறான். அப்படி சேர்க்கறோட மட்டும் இல்லாம அந்த பேங்கை பத்தி கம்ப்ளீட்டா படிக்கணும் அப்படின்றக்காக இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு ஒரு ஃபேக்கான நேம்ல சேஃப்டி பாக்ஸ் ஒன்னு வாங்குறானுங்க. அப்படி வாங்கின உடனே அந்த பேங்கோட அட்டண்டன்ட் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த பேங்கோட அட்டண்டன்ட் கிட்ட பயங்கர க்ளோஸாவும் பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த பேங்க் அட்டண்டன்ட் கூட பயங்கர க்ளோஸா பழகிறதுக்கான காரணம் அவங்கள வச்சு இந்த ராபரி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது, அவங்களோட கம்ப்ளீட் டே ரொட்டீனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க கிட்ட க்ளோஸாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது காலையில எத்தனை மணிக்கு அவங்க அந்த பேங்க்குள்ள வர்றாங்க, எத்தனை மணிக்கு அந்த வால்ட்ட போய் செக் பண்றாங்க, எத்தனை மணிக்கு அவங்க டீ பிரேக் எடுத்துக்கிறாங்க, எந்த டைம்ல லஞ்சுக்கு போறாங்க, மத்தியானம் எந்த டைம்ல டீ பிரேக் எடுக்கிறாங்க, சாயந்தரம் எந்த டைம்ல வால்ட்ட க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் அவங்களுக்கே டவுட் வராத அளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க கிட்ட க்ளோஸா பழகிறாங்க. இவங்க பழகிறதுக்கான ரீசன் தெரியாம அந்த ஒரு பொண்ணும் பாத்தீங்கன்னா இவங்க உண்மையிலே நம்ம கிட்ட அன்பா பழகிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா க்ளோஸா பழக ஆரம்பிக்குது. தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஷேர் பண்ணவும் ஆரம்பிக்குது. சோ அவங்க மூலமாவே பாத்தீங்கன்னா இந்த பேங்க் பத்தின டீடைல்ஸ் கொஞ்சமா இவங்க கறந்துட்டே இருக்காங்க. அப்படி கறந்துட்டு இருக்கப்பயே ரெகுலரா அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் சேஃப்டி பாக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வைக்கிறதுக்காண்டி போவாப்ல, அப்படி அடிக்கடி ஸ்மார்ட் சேஃப்டி பாக்ஸ்க்கு போறதுக்கு முக்கியமான காரணம் இருந்துச்சு. ஏன்னா இந்த சேஃப்டி பாக்ஸ்ல இருக்கிற பயங்கர அட்வான்டேஜான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பேங்க்குமே கஸ்டமர்ஸோட பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே பேங்க் சைட்ல இருக்கிற கீய போய் லாக்ல போட்டு ஓபன் பண்ற வரைக்கும் தான் அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட கூடவே இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க கீய போட்டு ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் மட்டும் தான் அவங்களோட ப்ராடக்ட் அவங்களுக்கே தெரியாம எடுத்து
எடுத்து அந்த சேஃப்டி பாக்ஸ்க்குள்ள வைப்பாங்க. சோ இந்த ஒரு ரீசன்னாலே அந்த சேஃப்டி பாக்ஸ் இருக்கிற ஏரியால பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பேங்க் அட்டண்டன்ட் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவர் மட்டும் தான் இருப்பாப்ல, அதாவது ஸ்மார்ட்டோ மட்டும் தான் இருப்பாப்ல. சோ அப்படின்னா அந்த இடத்துல எத்தனை சேஃப்டி பாக்ஸஸ் இருக்கு, அந்த சேஃப்டி பாக்ஸோட சேப் என்ன, அதுல இருக்கிற லாக் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இவரால் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் இவர் அடிக்கடி சேஃப்டி பாக்ஸ் ப்ராடக்ட் வைக்கிறதுக்காண்டி வரல. இவர் இவரோட சேஃப்டி பாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சேஃப்டி பாக்ஸ்க்குள்ள என்னத்தை வைக்க வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ராபரி பண்றதுக்கு தேவையான டூல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டூல்ஸ் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக தான் அடிக்கடி பாத்தீங்கன்னா இவர் பேங்க்குக்கே வந்திருக்காப்ல. அதுக்காக ஒரு ராபரி பண்ற எல்லா டூலையுமே ஒரே டைம்ல கொண்டு வந்து வச்சிட முடியாது இல்லையா. அப்படி கொண்டு வந்து வச்சா அந்த டூல்ஸ்னால ஏதாச்சும் ஒரு சின்ன சத்தம் ஏற்பட்டாலும் டவுட் கிரியேட் ஆகி செக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாட்டிக்குருவார் இல்லையா. சோ அதனாலே ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்டா கொண்டு வந்து அவரோட சேஃப்டி பாக்ஸ்ல அவர் வச்சுட்டே இருக்காப்ல. அப்படி வச்சுட்டே இருக்கப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டூல்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவரோட சேஃப்டி பாக்ஸ்ல வச்சுட்டாப்ல. ஆனா அதுக்கு ராபரி பண்றப்ப சின்ன டூல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா. சம்டைம்ஸ் பெரிய டூல்ஸும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா. சோ அந்த பெரிய டூல்ஸ் எல்லாம் எப்படா வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாப்ல. அப்படி திங்க் பண்றப்ப ஒரு ஐடியாவை யோசிச்சு அந்த பேங்கோட அட்டன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க போயிட்டு நான் ஒரு ஆர்டிபெக்ட் அண்ட் பெயிண்டிங் டீலர் இருக்கேன், சோ அதனால என்ன எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கு, அந்த டூல்ஸ் நான் சேஃப்டி பாக்ஸ்ல வைக்கணும். ஆனா அது எல்லாத்தையும் என்னால சின்ன பேக்ல எடுத்துட்டு வர முடியாது, பெரிய பேக்ல தான் எடுத்துட்டு வர முடியும். அந்த மாதிரி பெரிய பேக்ல எடுத்துட்டு வந்து என்னால சேஃப்டி பாக்ஸ்ல வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன்ட்ட கேக்குறாரு. அதுக்கு அட்டன்ட் பாத்தீங்கன்னா உங்க கூட நல்லா பழகினதுனாலயே நீங்க சேஃப்டி பாக்ஸ்ல தான் வைக்க போறீங்க, அது சின்ன பேக்கா இருந்தா பெரிய பேக்கா இருந்தா எதுல வேணாலும் எடுத்து வந்து நீங்க வைக்கலாம், ஆனா அதை உங்க சேஃப்டி பாக்ஸ்ல மட்டும் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் சொல்றாங்க. இதை சொன்ன உடனே ஸ்மார்ட் ஹோம் அவரோட பெரிய பெரிய டூல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே பெரிய பேக்ல வச்சு அழகா வாட்டில் இருக்கிற சேஃப்டி பாக்ஸ்க்குள்ள போயிடறாப்ல. அப்படி போன உடனே அந்த அட்டன்ட் பாத்தீங்க சாவியை போட்டுட்டு ஓபன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த சேஃப்டி பாக்ஸ் இருக்கிற ஏரியால பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஹோம் மட்டும் தான் இருக்கான். சோ இப்போ இவன் வச்சிருக்க அந்த பெரிய பெரிய டூல்ஸ் எங்கடா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிட்டும் இங்கிட்டும் தேடுறான். அப்படி தேடுறப்ப அவன் கண்ணில் பட்ட இடம் தான் அவன் மண்டைக்கு மேல இருக்கிற ஃபால்ஸ் சீலிங் ஏரியா. என் சந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த வாட்டில் ஃபால்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபால்ஸ் சீலிங் நோட் பண்ணிடுறான். அப்படி நோட் பண்ண உடனே டக்குனு அந்த சேஃப்டி பாக்ஸ் மேல ஏறி பாத்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் சீலிங் லைட்டா நகர்த்தி பாக்குறான். பார்த்தா அது நகர்ந்துருச்சு. சோ அப்படி நகர்ந்த உடனே அவன் கொண்டு வந்த பெரிய டூல்ஸ்ல இருக்க பாத்தீங்கன்னா அந்த பெரிய டூல்ஸ் அந்த ஃபால்ஸ் சீலிங் சீலிங் கடையில் இருக்கிற கேப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேப் கூட திணிச்சு வச்சிடறான். ஒன்ஸ் அதை திணிச்சு வச்ச உடனே அந்த ஃபால்ஸ் சீலிங் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மறுபடியும் நகர்த்தி க்ளோஸ் பண்ணி வச்சிடறான். சோ இப்போ நம்ம ஸ்மார்ட் பாத்தீங்கன்னா அவன் ராபரி பண்றதுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வாட்டுக்குள்ள இருக்கிற சேஃப்டி பாக்ஸ்ல கொண்டு வந்து வச்சிட்டான் இல்லையா. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன, கொள்ளையடிக்கிறது தானே. ஆனா கொள்ளையடிக்கிறது அப்படின்றக்காக டக்குனு போய் தான் கொள்ளையடிச்சிட முடியாது, ஏன்னா வால்ட் அப்படின்னாலே அலாரம் சிஸ்டம் அப்படின்ற ஒண்ணு இருக்கும் இல்லையா. சோ அந்த அலாரம் சிஸ்டத்தை டிசேபிள் பண்ணா மட்டும் தான் இவனால கொள்ளையடிக்கவும் முடியும் இல்லையா. சோ அதனாலே அலாரம் சிஸ்டத்தை பத்தின டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சமா அந்த பேங்க் அட்டன்ட் கூட பேசி 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 அது எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். ஒன்ஸ் அது தெரிஞ்ச உடனே மறுபடியும் சேஃப்டி பாக்ஸ்ல ப்ராடக்ட் வைக்கிற மாதிரி வந்து தனக்கான பிரைவசி டைம் கிடைச்ச உடனே அந்த அலாரம் சிஸ்டம் இருக்க இடத்துக்கு போயிட்டு அந்த அலாரம் சிஸ்டம் வயர் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு அந்த அலாரம் சிஸ்டத்தையும் டிசேபிள் பண்ணிடுறான். என்னடா ஒரு பார்பருக்கு எப்பறம் அலாரம் சிஸ்டத்தை டிசேபிள் பண்ற அளவுக்கு ஸ்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா இவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் எக்கச்சக்கமான ராபரி பண்ணிருக்கான் இல்லையா. சோ அதனால அலாரம் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்களை அவன் படிச்சு வச்சிருந்தா அதே நேரத்தில் அதை எப்படி டிசேபிள் பண்றதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தான். அந்த ஒரு நாலேஜோட தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வால்ட்டோட அலாரம் சிஸ்டத்தையும் டிசேபிள் பண்ணிட்டான். ஆனா என்னதுதான் ஒரு அலாரம் சிஸ்டத்தை அவன் டிசேபிள் பண்ணாலும் இட்டு நான் வேற ஏதாச்சும் அலாரம் சிஸ்டம் இருக்கா அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா சீக்கிரட்டா பேங்க்ல வேலை பார்க்கறவங்களுக்கே தெரியாம அந்த வால்ட்ல ஏதாச்சும் ஒரு அலாரம் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா இவன் சேஃப்டி பாக்ஸ்ல கையை வைக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகி அந்த சவுண்ட் மூலமா அந்த அலாரம் சிஸ்டம் அடிச்சிருச்சு அப்படின்னா இவன் கண்டிப்பா மாட்டிக்கிறான் இல்லையா. நம்ம ராபரி பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ண உடனே அவன் கையில் எடுத்த ஒரு டூல் தான் வேர்ல்ட் அலாரம் கிளாக். எஸ் வால்ட் சுத்தி இருக்கிற அலாரம் சிஸ்டம் மேக்ஸிமம் எதை பேஸ் பண்ணிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் சென்ஸ் பண்ற ஒரு அலாரம் சிஸ்டமா தான் இருக்கும். ஏன்னா வால்ட்டுக்கு கீழே கூட ஓட்டையை போட்டாலும் இல்லாட்டம் வால்ட்டுக்கு மேல சைலிங் வழியா ஓட்டையை போட்டாலோ அந்த ஓட்டையை போடுற சவுண்ட் ஒன்ஸ் சென்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அலாரம் சிஸ்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும். சோ இங்க அலாரம் சிஸ்டம் அடிக்கிறதுக்கு மெயின் காரணமா இருக்கிறது இது சவுண்டா தானே இருக்கு. சோ அந்த ஒரு சவுண்ட் அந்த ஒரு அலாரம் சிஸ்டத்தை சென்ஸ் பண்ண வச்சுட்டா ஆட்டோமேட்டிக் அது அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. சோ அந்த ஒரு சவுண்ட் கிரியேட் பண்றதுக்காக தான் நம்ம ஆள் பாத்தீங்கன்னா ஓல்டு அலாரம் கிளாக் தூக்கிட்டு டாப்ல அப்படி தூக்கிட்டு போறதோட மட்டும் இல்லாம சேஃப்டி பாக்ஸ் இருக்கிற ஏரியாக்கு போன உடனே அவனுக்கான பிரைவசி டைம் கிடைச்ச உடனே அந்த அலாரம் கிளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு அலாரம் செட் பண்ணி அவன் தலைக்கு மேல இருக்கிற அந்த ஃபால்ஸ் சீலிங் ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் சீலிங் ஏரியா மேல வச்சுட்டு வந்துடுறான். அப்படி அவன் வச்ச அலாரம் டைம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈவினிங்க்கு மேல நைட் இருக்க மாதிரி வைக்கவே செஞ்சான். ஏன்னா மார்னிங் டைம்ல அலாரம் அடிக்கிற மாதிரி இவன் வச்சுட்டு அப்படின்னா ஒர்க்கிங் டைம்ல அந்த சேஃப்டி பாக்ஸ் இருக்கிற ஏரியால அலாரம் அடிச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் டவுட் வந்துடும் இல்லையா. இரண்டாவது அலாரம் வாட்சோட சவுண்ட் எல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. சோ அந்த ஒரு செக்கிங் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நைட் டைம்ல அலாரம் அடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கிளாக்ல பாத்தீங்கன்னா நைட் டைம்ல அலாரத்தை வச்சு அந்த ஃபால்ஸ் சீலிங் ஏரியால வச்சுட்டான். அப்படி வச்சுட்டு நைட்டு பாத்தீங்கன்னா அந்த பேங்க் ஆப்போசிட் சைட்ல இருக்கிற ஒரு பில்டிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் தங்கிட்டு அந்த பேங்கையே பாத்துட்டு இருக்கான். அப்படி பாத்துட்டே இருக்கப்ப அவன் அலாரம் செட் பண்ண டைமிங்கும் வருது. அந்த டைம் வந்தோடனே உள்ள அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ ஒன்ஸ் அவனோட கிளாக்ல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உள்ள ஏதாச்சும் ஒரு அலாரம் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா அந்த சவுண்ட் சென்ஸ் பண்ணி பெருசா அலாரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்படி அலாரம் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க போலீஸ் வருவாங்க இல்லையா. சோ ஒன்ஸ் போலீஸ் அங்க வர்றாங்க அப்படின்னா அந்த வால்ட்ட சுத்தி இன்னொரு அலாரம் இருக்கு அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சிருவான் இல்லையா. சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த பேங்க்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற பில்டிங்ல உட்காந்துக்கிட்டு அந்த பேங்க் ஒத்து பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப இவன் எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவனோட கிளாக்ல அலாரம் அடிச்சு அடுத்த சில நிமிடங்கள்லயே போலீஸ் அந்த பேங்க்கு வந்துடுறாங்க. உள்ள போயிட்டு தரோவா செக் பண்ணவும் செய்யறாங்க. செக் பண்ணிட்டு உள்ள எந்த விதமான சஸ்பீசஸ் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வெளியவும் வர்றாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ண உடனே கண்டிப்பா அப்ப அந்த வால்ட சுத்தி இன்னொரு அலாரம் இருக்கு, அதை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ரீ கார்டா அந்த வால்ட்டுக்குள்ள போயிட்டு எங்கடா அலாரம் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த அலாரம்
சிஸ்டத்தையும் கண்டுபிடிச்சிடறான். அப்படி கண்டுபிடிச்ச உடனே அதையும் டிசேபிள் பண்ணிடறான். அப்படி கண்டுபிடிச்சு டிசேபிள் பண்ண உடனே அவன் ராபரிக்கு போயிடல. மறுபடியும் உள்ள ஏதாச்சும் அலாரம் இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லையா, அதுக்காக மறுபடியும் கிளாக்ல அலாரத்தை வச்சுட்டு உள்ள வச்சுட்டு மறுபடியும் அன்னைக்கு நைட்ல பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ல உட்காந்துகிட்டே பேங்க பாத்துட்டே இருக்கான். ஆனா அன்னைக்கு நைட்ல அந்த வாட்டுக்குள்ள இருக்கிற கிளாக்ல அலாரம் அடிச்சு ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பேங்க்கு போலீஸ் வரவே இல்லை. அப்படின்னா இதுக்கான மீனிங் என்ன, அந்த வாட்ல இருந்த அலாரம் எல்லாத்தையுமே நம்ம ஆளு டிசேபிள் பண்ணிட்டான். இதுக்கு மேல அந்த வாட்டை சுத்தி அலாரமே இல்லை அப்படின்றத நம்ம ஸ்மார்ட்டோ கன்ஃபார்ம் பண்ணிடறான். ஒன்ஸ் இதை கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம ஸ்மார்ட்டோ அடுத்த கட்ட மெயின் வேலையான ராபரி அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்குள்ளயும் உள்ள இறங்குறான். ஆனா என்னதான் இவ ராபரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு மூவ் ஆனாலும் அந்த ராபரில் இருக்க பயங்கர சேலஞ்சான விஷயமே அந்த வால்ட் தானே. ஏன்னா அந்த வால்ட் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் அவர்ஸ் போகும் மத்த டைம் எல்லாமே பர்மனண்டா லாக் ஆயிரும் இல்லையா. அப்படி லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஃப்ரண்ட்ல கூட ஓபன் பண்ணவே முடியாது இல்லையா. சோ ஃப்ரண்ட்ல ஓபன் பண்ண முடியல அப்படின்னாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு சைட்ல ஓட்டையை போட்டு தான் ஆகணும். ஆனா ஓட்டையை போடணும் அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமான ஆட்கள் தேவைப்படும் இல்லையா. ஆனா அவ்வளவு பேரை வச்சு வேலை வாங்கி ஒரு ராபரியை பண்றதுல அவனுக்கு பெருசா கிக்கே கிடைக்காது. சோ எது பண்ணாலும் ஓனா பண்ணி அதுல ரிஸ்க் அதிகமா இருந்தாதான் அவனுக்கு கிக்கே கிடைக்கும். சோ அதனாலதான் இதையும் தனியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். ஆனா தனியா பண்ணா அதுக்கு பிளான் பக்காவா இருக்கணும் இல்லையா. ஆனா அதுக்கான ட்ரிக்கையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த சேஃப்டி பாக்ஸ் ஏரியாவுக்கு போனேன் பாத்தீங்களா, அப்படி போயிட்டு அந்த ஏரியா ஃபுல்லா நோட்டம் போட்டேன் பாத்தீங்களா. அப்படி நோட்டம் போடுறப்பே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். எஸ் அந்த பேங்கோட சேஃப்டி பாக்ஸ் ஏரியால இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபிளாவ் என்னன்னு பாத்தீங்கன்னா சுவர ஒட்டிதான் சேஃப்டி பாக்ஸ் எல்லாமே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அது வால்ட்டோட மூணு சுவரை சுத்தியுமே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அப்படி அடுக்கி வைக்கப்பட்டது பாத்தீங்கன்னா ரெண்டு சுவர் ஜாயின் ஆகிற இடம் இருக்கு பாத்தீங்களா. அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஸ்பேஸே விழுந்திருக்கும். இந்த மாதிரி பேங்க் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. ஏன்னா அந்த கார்னரை போய் நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சேஃப்டி பாக்ஸ் உள்ள தள்ளினாங்க அப்படின்னா அந்த கார்னர் இருக்க சேஃப்டி பாக்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண முடியாது இல்லையா. சோ கஸ்டமர்ஸோட கன்வீனியன்ட்காக பாத்தீங்கன்னா கார்னர்ல விழுந்த ஸ்பேஸ் அவங்க பெருசா கண்டுக்கல. ஆனா இந்த ஒரு ஸ்பேஸ் தான் நம்ம ஸ்மார்ட்டோ பாத்தீங்கன்னா பயங்கர ஜினிஸா நோட் பண்ணிட்டான். எஸ் அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு நம்ம ஸ்மார்ட்டோ ஒளிஞ்சுக்கிட்டா அப்படின்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. எஸ் அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட்டோ ஒரு மிகப்பெரிய பிளானாவே வச்சிருந்தான். ஆனா அப்படி போய் ஒளிஞ்சுக்கிறதும் யாருக்கும் டவுட் வராம இருக்கணும் இல்லையா. ஏன்னா சேஃப்டி பாக்ஸ் ஏரியாக்குள்ள ஒருத்தர் போயிட்டு வெளியே வரலாம் அப்படின்னா டவுட் ஈஸியா வந்துடும் இல்லையா. அந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்றதுக்காக தான் அவனும் அவன் தம்பியும் சேர்ந்து பக்காவா பிளான போட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக தான் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த பேங்க் அட்டண்டர் கூட பயங்கர க்ளோஸா பழகிருந்திருக்காங்க. அப்படி பழகிறப்பே அவங்களோட டெய்லி ரொட்டீனை கம்ப்ளீட்டா நோட் பண்ணாங்க இல்லையா. அதாவது எந்த டைம் வருவாங்க, எப்ப டீ குடிப்பாங்க, எப்ப லஞ்சுக்கு போவாங்க, எப்ப வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு எல்லா டீலையும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இல்லையா. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப டூலா யூஸ் பண்ண போறாங்க. அப்படி டூலா யூஸ் பண்ண போற டே தான் April 11, 1981 சனிக்கிழமை. அன்னைக்கு டேல அவங்களோட பிளான் என்னவா இருந்துச்சு பாத்தீங்கன்னா எப்பயுமே சேஃப்டி பாக்ஸ் ஓபன் பண்ண போறப்ப சேஃப்டி பாக்ஸோட ஒரு கீ பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஓட்ட தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு டேல பேங்க்ல போய் கீயை வாங்கினோடனே அவன் கீயை வச்சிருக்காம அந்த பேங்கோட அட்டண்டன்ட்கே தெரியாம அவன் தம்பிட்ட கொடுத்துட்டான். அவன் தம்பி பாத்தீங்கன்னா அந்த கீயை வாங்கி அவன் பையில வச்சுக்கிட்டான். அதுக்கடுத்து ஃபீமேல் அட்டண்டன்ட் பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த கீயை வச்சு சேஃப்டி பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு பிரைவசிக்காக அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. அப்படி அவங்க போறப்ப வழக்கம் போல அவங்க கீயை அவங்க எடுத்துட்டு போயிடறாங்க. சோ அப்படி அவங்க ஒன்ஸ் வெளியே போனோடனே இவனுக்கான பிரைவசி கிடைச்சது இல்லையா. அப்படி கிடைச்சோடனே டபக்குன்னு ஏறி குச்சு அந்த கார்னர்ல இருக்க கேப்ல போய் மறைஞ்சு உட்காந்துக்கிறான். இப்படி இவன் மறைஞ்சு உட்காந்து அந்த ஒரு டைம்ல பேங்குக்குள்ள அவன் தம்பி இருக்கான் பாத்தீங்களா. அவன் அந்த ஃபீமேல் அட்டண்டன்ட் கூட நல்லா பேச்சு கொடுக்கிறான். அவங்களும் இவன் கூட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்பே அவங்களுக்கான டீ பிரேக் டைமும் வருது. சோ அது வந்தோடனே நான் போய் டீ குடிக்க போறேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்டோன்னே இல்ல நான் வரப்போதான் டீ குடிச்சிட்டு வந்தேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறான். உடனே அந்த ஃபீமேல் அட்டண்டன்ட்டும் அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிடறாங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது, அவங்களும் டீ பிரேக் முடிச்சுட்டு மறுபடியும் வர்றாங்க. அப்படி வந்தோடனே ஸ்மார்ட்டோட தம்பி உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்க அண்ணன் எப்பயோ வால்ட் அவுட் வெளியே போயிட்டான், அவனுக்கு அர்ஜென்டான ஒர்க்னால சேஃப்டி பாக்ஸோட கீ என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான், அதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறான். ஃபீமேல் அட்டண்டன்ட்டுக்கு இது ஒன்றும் பெருசா ஃபிஸியா தெரியல, அவங்களும் போய் வால்ட்டோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது, சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வருது, வால்ட்டோட டோரும் பெர்மனண்டா லாக் பண்ணப்படுது, பேங்க்கும் க்ளோஸ் பண்ணப்படுது. ஒன்ஸ் பேங்க் க்ளோஸ் பண்ணப்பட்ட உடனே சேஃப்டி பாக்ஸோட கார்னர்ல ஒஞ்சிருந்த நம்ம ஸ்மார்ட்டா இருக்கேன் பாத்தீங்களா, அவன் அங்கிருந்து எகிரி குதிச்சு வந்து அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். வேலையை பாக்குறாருன்னா நம்மளால என்ன பண்ணுவோம், ராபரி பண்ற வேலையை தானே பாப்பாப்ல. சோ அதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் உடைக்கிற சேஃப்டி பாக்ஸ் எதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட சேஃப்டி பாக்ஸா தான் இருக்கு. ஏன்னா இவரோட சேஃப்டி பாக்ஸ் உள்ள தானே எக்கச்சக்கமான டூல்ஸ் ஒழிச்சு வச்சிருக்காப்ல. சோ அதுக்காக இவரோட சேஃப்டி பாக்ஸ் உடச்சு உள்ள இருக்கிற எல்லா டூல்ஸ் எடுக்கிறாப்ல. அது மட்டும் கிடையாது, இவர் ஃபால் சீலிங் மேல வர எக்கச்சக்கமான டூல்ஸ் வச்சிருக்காப்ல இல்லையா, அதையும் எடுத்து அதை வச்சு மைனூட்டா எல்லா சேஃப்டி பாக்ஸ்ல இருக்கிற அந்த லாக்கரை சுத்தி மட்டும் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்து அங்க இருக்கிற எல்லா சேஃப்டி பாக்ஸுமே வெளியே எடுத்து எடுத்து உள்ள இருக்கிற பிரீசியஸ் ஐட்டம் எல்லாத்தையுமே ராபரி பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி ராபரி பண்றப்ப நம்மால் பண்ண ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஓபன் பண்ற சேஃப்டி பாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சேஃப்டி பாக்ஸ்ல பிரீசியஸ் ஐட்டம் ரிச் ஐட்டம் இருக்கு அப்படின்னா அது ரிச் மேன்ஸோட சேஃப்டி பாக்ஸ் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாப்ல. சோ அதுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிறாப்ல. அதே அவர் திறக்கிற சேஃப்டி பாக்ஸ்ல பெருசா பொருட்கள் இல்ல அப்படின்னா அது ஏழையோட சேஃப்டி பாக்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாப்ல. சோ அந்த சேஃப்டி பாக்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச் மேனோட சேஃப்டி பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற சில நகைகள் இல்லாட்டா பிரீசியஸ் ஐட்டம் எல்லாம் எடுத்து ஏழையோட சேஃப்டி பாக்ஸ்ல வச்சு அதை அடைச்சிருவாப்லையா. அதாவது அந்த டைம்ல நம்ம ஸ்மார்ட் என்ன நினைச்சுக்கிட்டாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அவரையே ராபின் குட் அப்படின்ற அளவுக்கு நினைச்சுக்கிட்டாப்ல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேஃப்டி பாக்ஸா பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற எல்லா பொருட்களும் எடுக்கிறாப்ல. அப்படி எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டார்க்கா தான் இருக்கும்.
இருக்கும். சோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா சின்ன பிளாஸ் லைட்டை வந்து அந்த பிளாஸ் லைட்ல இருக்க வெளிச்சத்துல தான் இந்த எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா டயர்டு வேற ஆவா இல்லையா. சோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே சாப்பிடறதுக்கு தேவையான ஃபுட்டு குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கான். அதுலயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டி வாட்டர் கேன் வேற நிறைய எடுத்து வந்திருக்கான். இது கூட எம்டி வாட்டர் கேன் எடுத்து வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இருக்கிற இடம் வால்ட் இல்லையா. சோ அந்த வால்ட்டுக்குள்ள போயிட்டு சகல சௌகரியமும் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு பாத்ரூம்லாம் கட்டி வச்சிருப்பாங்களா என்ன கண்டிப்பா கிடையாதுல. சோ உள்ள ஆட்டைய போட்டுட்டு இருக்கப்ப ஒண்ணுக்கு வச்சுனா எங்க போய் இருக்க முடியும், வாட்டர் கேன்ல தான் இருக்கணும். சோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா எம்டி வாட்டர் கேன் தலைவர் கொண்டு வந்திருக்கான். சோ அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு வரப்பலாம் ஒண்ணு கடிச்சிட்டு பசிக்கிறப்பலாம் கொண்டு வந்து உணவு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தண்ணியை குடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 74 செஃப்டி பாக்ஸோட லாக்க மட்டும் ரவுண்டா விட்டு எடுத்துட்டு உள்ள இருக்கிற எல்லா பொருட்களையுமே ஆட்டையை போட்டு மூட்டை மூட்டையா கட்டி அந்த ஸ்கொயர்ஸ் எப்படி ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நம்ம தலைவர் போட்டு வச்சிருப்பல. இப்படி டைம் டிக்கிங் ஆகுது. April 13, 1981 வருது, அதாவது மண்டேவும் வருது. அந்த ஒரு டேல வழக்கம் போல பேங்க் எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே பேங்க் ஓபன் பண்ணவனே உள்ள வர்றாங்க. நம்ம ஃபீமேல் அட்டெண்டன்டும் அவங்களோட ரெகுலர் ஒர்க்க போய் பாக்குறதுக்காக வால்ட் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்படி அவங்க செக் பண்ணிட்டு வந்த அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா தலைவர் அவர் அடிச்சு வச்சிருந்த எல்லா பேக்குமே நைஸா எடுத்துட்டு வால்ட்டோட டோர் நைஸா ஓபன் பண்ணி வெளியே வந்துடுறாப்ல. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா பயங்கர கேசுவலா அந்த பேங்க்குள்ளேயே அந்த பேக்கை தூக்கிட்டு ஜாலியா நடந்து போறாப்ல. என்னடா சொல்றீங்க, பேக்கை தூக்கிட்டு ஒருத்தர் நடந்து போனா பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாய்ஸ் சும்மா இருப்பாங்க, அவனை பார்த்து சந்தேகப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஜீனியஸா தான் செயல்பட்டு இருக்கான். ஏன்னா இவங்க ராபரி பண்ண சூஸ் பண்ண நாட்களே பாத்தீங்கன்னா கரெக்டான நாட்களா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல ரெனோவேஷன் ஒர்க்குக்காக எக்கச்சக்கமான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. சோ அந்த ஒரு வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்தனாலே அந்த ரெனோவேஷன் ஒர்க்குக்கு வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒர்க்கருக்கான ட்ரெஸ் போட்டுட்டு பேக் அங்கிட்ட வந்து தூக்கி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸையும் அவங்க யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பேக்கையும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கான். சோ அந்த ஒரு பேக்ல தான் பாத்தீங்கன்னா அவன் எடுத்த எல்லா பொருட்களையுமே டம்ப் பண்ணி அங்கிருந்து நைஸா எடுத்துட்டு யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி ஒரு ரெனோவேஷன் ஒர்க்குக்கு வந்த எம்ப்ளாயி மாதிரி அந்த பேங்க்ல இருந்து வெளியவும் வந்துடுறான். அவன் ஒன்ஸ் வெளியே வர அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பேங்க்கு வெளியவே அவனோட தம்பியும் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். சோ அந்த கார்ல பாத்தீங்கன்னா இவனோட பேக் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து நைஸா எஸ் ஆயிடுறாங்க. அப்படி எஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேல வர்றாங்க. அதுக்கு அடுத்து அவங்க கொண்டு போய் அந்த சேஃப்டி பாக்ஸ் பார்த்துட்டு திருடிட்டாயன்றதை கண்டுபிடிச்சு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எக்கச்சக்கமான எவிடன்ஸ் ட்ரேஸ் பண்ணி அவங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாம திக்கு முக்காடி நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கிற அடுத்த சில மாதங்கள்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட்டும் சிக்காகோல நடக்குது. அந்த ஒரு இன்சிடென்ட்ல சிக்காகோல இருக்கிற இன்னொரு டவுன்ல இருக்கிற பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி அர்ஜென்டா இருக்கு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு குடுகுடுன்னு ஓடி போய் ஒண்ணு கடிச்சிட்டு இருந்திருக்காப்ல. அப்படி ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கப்பயே அந்த பாத்ரூம்க்கு மேல போட்டிருந்த பால் சீலிங்கோட ஒரு கவர் பாத்தீங்கன்னா டம்முன்னு வந்து கீழே விழுந்துருக்கு. அப்படி கீழே விழுந்துன்னா அவருக்கு பக்கு நடிச்சிருது. என்னடா அது இப்படி கீழே விழுந்துட்டு இருக்கு, இது மண்டல விழுந்துருச்சுன்னா நம்ம மண்டை என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு எம்ப்ளாய்ட்ட சொல்றாரு. அந்த ஒர்க்கரும் பாத்தீங்கன்னா அதை நான் பிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏனிய கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டு அந்த பால் சீலிங்கை ஒட்ட வைக்க ட்ரை பண்றாப்ல. அப்படி ட்ரை பண்றப்ப தான் பாத்தீங்கன்னா அந்த பால் சீலிங்க்கு மேல ஏதோ ஒரு கால் தெரியறதா அவர் நோட் பண்ணிராப்ல. அப்படி நோட் பண்ண உடனே டக்குன்னு அந்த ஒரு விஷயத்தை போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வரதோட மட்டும் இல்லாம அந்த பால் சீலிங் மேல ஒளிஞ்சிருக்கவனையும் பிடிச்சி கீழே இழுத்துறாங்க. அப்படி இழுத்து பார்த்தா அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஸ்மார்ட் ஓவா தான் இருந்திருக்கான். அப்படி இழுத்த உடனே டே யாரா நீ, உனக்கு இங்க என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திருவு திருவி கேள்வி கேட்கறாங்க. அப்படி கேள்வி கேட்கறப்ப அவங்க கிட்ட கூட பாத்தீங்கன்னா பயங்கர கேசுவலா, ஏங்க இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பால் சீலிங் பயங்கர போவரா இருந்துச்சு, அதை நான் ரிப்பேர் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன், ஏமெல்லாம் எந்த தப்பும் கிடையாது, அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப கீழே விழுந்துருச்சு, அந்த இடத்துல ஒருத்தர் இருந்திருக்காரு அதனால பயந்து ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேசுவலா பதில் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்கான். ஆனா அப்படி அவன் போறப்ப இப்படி ஒருத்தர் நாங்க வேலைக்கு யாருமே கூப்பிடவே இல்ல, அவன் போய் சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே அவனை வளைச்சு பிடிச்சு கைது பண்ணிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னத்தான் கேள்வி கேட்டாலும் அவன் எதுக்குமே கரெக்டா பதிலும் சொல்ல மாட்டேன்றான். நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிலையில பயங்கர ஸ்ட்ராங்கா நிக்கிறான். அப்படி இவன் எதுவுமே சொல்லாம நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இவன் பால் சீலிங்ல இருந்து மாட்டினான் பாத்தீங்களா. அந்த இடத்த போலீஸ் போயிட்டு கம்ப்ளீட்டா தரவா செக் பண்ணி பாக்குறப்ப அங்கேயும் எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கதையும் அந்த பால் சீலிங் வழியாவே மெல்ல நடந்து போனா பக்கத்துல இருக்கிற வால்ட் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோடனே அங்க இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி நடந்த ராபர் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ராபர்ல இருந்த டூல்ஸும் இந்த டூல்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அவன் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு அடி அடி நடிச்சு கேக்குறாங்க. ஆனா என்னத்தான் அவன் அடி அடி நடிச்சு கேட்டாலும் அவன் பயங்கர ஸ்மார்ட்டா, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் இங்க ஒர்க் பண்றதுக்காக தான் வந்தேன், நீங்க கேக்குற முன்னாடி ராபரிக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இன்னசென்ட் சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு தான் இருந்தானே தவிர அவன் ராபரி பண்ணதை ஒத்துக்கிறவே இல்லையா. ஆனாலும் போலீஸ் இவனை விடுற மாதிரி தெரியல. செகண்ட் இடத்துல இவனை பிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல டூல்ஸோட சேர்த்து பழைய அலாரம் கிளாக் ஒன்னையும் எடுத்திருக்காங்க. சோ அந்த எவிடன்ஸையும் ஃபர்ஸ்ட் ராபர்ல கிடைச்ச அந்த எவிடன்ஸையும் கம்பைன் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. அப்படி சப்மிட் பண்ண எவிடன்ஸை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இவன் தான்டா அவன் அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. சோ அதனாலே உனக்கு 20 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பையும் கொடுத்துறாங்க. அந்த தீர்ப்போட சேர்த்து நீ நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ அடிச்ச பணத்தை எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்ட அப்படின்னா உன்னுடைய தண்டனை நாங்க கம்மி பண்றதுக்கு வாக்குறுதி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மார்ட்டோவும் பாத்தீங்கன்னா அடிச்ச பணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையும் சொல்லிடுறான். அதை பாத்தீங்கன்னா ஒரு லேக்கு அடியில தான் பதிச்சு வச்சிருந்திருக்கேன். போலீஸும் பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க. அந்த பணத்துல பாத்தீங்கன்னா அதை அடிச்ச மேக்சிமம் பணம் அப்படியே இருந்துச்சு. சோ உண்மையை ஒத்துக்கிட்டனாலையும் திருடன பொருட்கள்ல மேக்சிமம் பொருட்களை ரிட்டர்ன் பண்ணனாலையும் அவனுடைய தண்டனையை 20 வருஷத்துல இருந்து 8 வருஷமா குறைச்சிடறாங்க. அதுக்காக இப்படியே விட்டுறவும் முடியாது இல்லையா, அவ எப்படி கொள்ளையடிச்சான்றதும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அதனால நீ எப்படி கொள்ளையடிச்சா அப்படின்ற மெத்தடையும் சொல்லு அப்படின்னு போலீஸ் கேட்டனாலேயே
பேரையும் அவன் கொள்ளையடிச்ச மெத்தடையும் சொல்லிடுறான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கால இருக்க எல்லா பேங்க்குமே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓ, வால்ட் ரூம்க்கு மேல ஃபால்ஸ் சீலிங் போட்டா இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வருமா? அது மட்டும் இல்ல, சேஃப்டி பாக்ஸ் இருக்க இடத்துல இந்த மாதிரி மறைற மாதிரி இடம் இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வால்ட் ரூம்க்கு மேல ஃபால்ஸ் சீலிங் போடுறதையும் சேஃப்டி பாக்ஸ் இருக்க இடத்துல மறைற மாதிரி இடம் இருக்கிறதையும் யூஎஸ் பேங்க் எல்லாமே கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டாங்களாம். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியும் எண்ட் ஆகுது. ஓகே காஸ், நீங்க வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, tata, bye bye, see you.